வெரைட்டிஸில் நம்ம இன்னைக்கு பிளெயின் கோல்ட் பேங்கிள்ஸ் டிசைனர் பேங்கிள்ஸ் கடா பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லட்சுப்பு லட்சுஸ்லேப்டர் சேனலில் இருந்து இன்றைக்கி நம்ம என்எஸ்கே தங்கமாலைக்கு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஷோரூமில் இருக்கும் அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப அழகான லைட் வெயிட்லேயே வரக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஒன்று ஒன்றும் இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப லோவஸ்ட் வேஸ்டேஜில் வரக்கூடிய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த பேங்கிலோடைய ஜோடி வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செவரன் வரும் ரெண்டு செவரனுக்கு கொஞ்சம் கம்மி தான் இன்ஃபேக்ட் சொல்கிறோன்னா பதினஞ்சு கிராம் எட்நூற்றி எண்பது மில்லி வருது இந்த பேங்கிளில் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் கொஞ்சம் டிசைன் வந்து வேற ஆகும் ஒன்று வந்து க்ராஸ் மாதிரி கட்டிங் வந்திருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும் உங்களுக்கு கட்டிங் டிசைனு இதுவுமே உங்களுக்கு ஒரு ஜோடியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் வருது நல்ல ப்ராடாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் இதே பேங்கிள் உங்களுக்கு வந்து பதினாறு கிராம்லேயும் இருக்குது ஒரு ஜோடி அது வந்து அதோட விட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நான் வியப் பண்ணியும் காட்டுறேன் ஸோ ஃபைனலாக கூட நான் நிறைய வியர் பண்ணி அவங்களுக்கு அந்த டிஃபரென்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது சில டிசைன்ஸ் வந்து தெரியும் இந்த பேங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா பதினாறு கிராம் நானூற்றி பத்து மில்லி வருது அதுவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிராமில் வரும் ஸோ இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஏன்னா கொஞ்சம் இருபது கிராம் அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் திக்னஸுமே அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் எல்லாத்துக்குமே நான் பேர் வெயிட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு ஜோடியோடைய பேங்கலோட வெயிட் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பேங்கு அப்படின்னா சிங்கிள் பேங்கில் இந்த கடா பேங்கெல்லாம் வரும் இல்லையா அந்த சிங்கிள் பேங்கலோட வெயிட் நான் உங்களுக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ எல்லாமே நீங்கள் வீடியோவில் இருக்குது பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ரெகுலராக வரக்கூடிய ஒரு டிசைனர் பேங்கில் லைட் வெயிட் தான் இந்த பேங்கில் கூட ஃபேன்சியாக வியர் பண்ணுறதுக்கு நாலு பேங்கலாக வியர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு கம்பி பேங்கிள் மாதிரி வரக்கூடிய டிசைனர் பேங்கிள் இதுக்கு உள்ளே வந்து ரப்பர் அந்த வளையம் போட வேண்டாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லைட் வெயிட்டாக இருந்தாலுமே நல்ல ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பேங்கிள் சொல்லலாம் இந்த வீடியோவில் பேங்கிள்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் டெய்லி வேறு கம்பி பேங்கிள் டிசைன பேங்கிள் ஃபேன்சி பேங்கிள்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீட்டில் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து லைட் வெயிட்லேயே வரக்கூடிய ஒரு டிசைன பேங்கிள் இது நீங்கள் டெய்லி வேர் பண்ண முடியாது நான் அகேஷனலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக வியாக பண்ணிட்டு போகிறதுக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் லைட் வெயிட் பேங்கிள் இதில் கட் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் எம்போஸ்டாக இருக்காது ஆனால் கட் ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி கல் வச்ச மாதிரி தெரியும் தூரத்தில் பார்க்க இதுவுமே வந்து ஃபேன்சி டைப் தான் நீங்க வந்து டெய்லி வேர் பண்ண முடியாது ஒரு ஃபேன்சியாக வியா பண்ணுறதுக்கு இல்லை மார்னிங் வந்து வியா பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து கழட்டி வைக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டோன் வச்ச மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் இது ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் இதை மாதிரி நீங்கள் வந்து செயின் பேட்டர்ன் பார்க்கலாம் நீங்கள் இதே மாதிரி சேம் டு சேம் டிசைன் வந்து ஹார்ட்டின் வச்சு மோனிஷ செயின் மணிஷ செயின் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி செயின் பேட்டர் பார்க்கலாம் அதுக்கு மேட்சிங்காக வர மாதிரியே பேங்குள் சூப் சூப்பராக இருக்கும் அப்படியே கல்லு வச்ச மாதிரியே இருக்கும் அந்த லுக் டிசைன் நல்ல ஒரு மூவிங் டிசைன் கூட இது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி மாடல் ஒரு பேங்கிள் கூட நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா மூணு செவரன் வருது எம்போஸ்டு டிசைன் குட்டி குட்டியாக உங்களுக்கு நல்ல அழகான டிசைன் வந்து மேலே பண்ணியிருக்காங்க இது வந்து மிரர் கட் ஃபினிஷிங் மாதிரி வரும் இந்த பேங்கிள் இருக்கிறதுல நல்ல ஒரு லைட் வெயிட் டிசைன் ரெண்டு செவரனுக்கும் கம்மி வரக்கூடியது ரெண்டுமே சிமிலர் தான் கொஞ்சம் டிசைன் மட்டும் வேரி ஆகும் சேம் மிரர் கட் தான் பட் கொஞ்சம் வந்து வேரி ஆகுது டிசைனு இது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய பேட்டர்னாக கூட நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நாலு வாங்கிக்கலாம் ஏன்னா மாற்றி மாற்றி வியா பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து கம்பி பேங்கிள் நல்ல குட்டி குட்டியான ஃப்ளவர் டிசைனில் வரக்கூடிய கம்பி பேங்கிள் நல்ல கெட்டியாக இருக்கும் ஒரு பேங்குளே பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்கும் டெய்லிவேர் கூட பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் இந்த டிசைன் உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர்லாம் பெருசு பெருசாக மேலே எம்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க அதாவது ஒரு ரெண்டு செவரனுக்குள்ளேயே ஒரு ஃபேன்சி பேங்கிளில் எம்போஸ் பண்ணி நல்லா ஹைலைட் பண்ணி வேணும் வித்தவுட் எனாமல் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் போகலாம் இது வந்து மற்ற வெட்டிங் பேங்கிள்ஸோட இல்லை ஒரு கிளாஸ் பேங்கிள்ஸோட வியர் பண்ணும்போது நல்லா தனியாக தெரியும் ஆனால் டெலிவர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லைஃப் வரும் இன்னும் கொஞ்சம் அந்த பேங்கில் இது வந்து கொஞ்சம் கெட்டி பேங்கிள் மாதிரி இருக்கும் பார்வையாக இருக்குது வரக்கூடிய பேங்கிள் ஒரு சிங்கிள் பேங்கிள் கையில் போட்டாலும் கொஞ்சம் நல்லா பார்வையாக தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாசி அண்ட் மிக்சா இருக்கும் கிடையாது இந்த பேங்கில் வந்து உங்களுக்கு அகைன் ஒரு எம்போஸ்ட் டச்சு இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடியோட வெயிட்டு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு பேரோடைய வெயிட்டு நாலு நாளாக இருக்குது எட்டு எட்டாகவும் இருக்குது இந்த ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா இருபது கிராம் வரும் சூப்பராக இருக்கும்ங்க நல்ல கெட்டி டிசைனு நாலு பேங்கெலாம் வாங்கி போட்டால் கூட கையில் சூப்பராக இருக்கும் நல்ல அழகான எண்ணாமல் டிசைன் இதை அப்படியே வியா பண்ணும்போது குத்தாது டக்குன்னு வியா பண்ணிக்கலாம் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் குத்துறமா இருக்கும் அது அப்படி கிடையாது ஃபினிஷிங் நல்லா அப்படியே ரோல ரோலிங்காக அப்படியே நம்ம கைக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று வந்து வித்தவுட் எனாமல் ஒன்று எனாமல் ஸோ உங்களுக்கு நம்ம வியா பண்ணும்போது ஒரு டிஃப்ரன்சியேஷன் காமிக்கலாம் அதே நேரத்தில் வியா பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு ஒரு பேங்கலாக சில செட்டெல்லாம் வந்து நான் அப்படியே கையில் போட்டுகிட்டே வரேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்குது லுக் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ரெகுலராக வரக்கூடிய ஒரு மூவிங் பேங்கில் கிராஸ்கட் பேங்கு பேங்கல் மாதிரி வரும் அதுவுமே உங்களுக்கு ஃபேன்சி யூஸ்க்கு நல்லாயிருக்கும் இது வந்து நியூ டிசைன் லேசர் கட் ஃபினிஷிங் மாதிரி சூப்பராக வந்திருக்கு நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு மேட்டியாக கெட்டியான பேங்கலும் கூட இல்லை வளையாத அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது ஒரு ஜோடி இது இதுவும் கம்பி வளையல் மாதிரியே நல்ல கெட்டியாக வந்திருக்கு மூணு பவுனுக்கு சூப்பராக இருக்கும் நான் வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்ல சாஃப்ட் ஃபினிஷிங் அதாவது பேங்கிளோட ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருந்தால் வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பட்டை பேங்கிள் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாஃப்டாக ஒரு மாதிரி கம்பி மாதிரி பார்த்தோம் இல்லையா இது வந்து அதே மூணு பவுனில் பட்டையாக வந்திருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு அந்த நட்சத்திரம் எப்படி ஜொலிக்கும் அதை மாதிரி உங்களுக்கு அந்த எம்போஸ்டு ஃபினிஷிங் நல்லா அழகாக ஜொலிக்கும் சைடில் வந்து குட்டியான ஒரு முத்து வரிசை மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துருந்தாங்க நாலு வலையில் நல்லா நச்சுன்னு வித்தவுட் எனாமல் ஸ்டோன் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இதுவுமே வியோ பண்ணி காட்டுறேன் நல்ல கெட்டி மாடல் ஒரு பேர் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் வருது இது வந்து ஃபினிஷிங் நல்லா இருந்தது ஒரு சைடு ஃப்ளவரு ஒரு சைடு வந்து அப்படியே ஒரு மாதிரி லைன்ஸ் பேட்டன் அந்த மாதிரி வரும் ஒரு பேர் வந்து டுவெண்ட்டி கிராம் சம்திங் வருது ஒரு பேங்கிள் மேலே மாதிரி ஏகப்பட்ட பேங்கிள்ஸில் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சிக்ஸ்லேருந்து நைன் பர்சன்ட் வேஸ்டேஜ்குள்ளே வரக்கூடிய பேங்கிள் தான் இது வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் பேங்கிலே பார்த்திங்கன்னா அந்த டிசைனே வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஒரு எஸ் மாதிரி லுக்கில் செம்ம ஃபினிஷிங் பேங்கிள் சூப்பரான ஒரு ஹை ஃபினிஷ்டு பேங்கிள் கெட்டி பேங்கிள் நீங்கள் ஒரு பேங்கிள் கையில் போட்டால் கூட ரொம்ப அழகாக தெரியும் ரெண்டு பேங்குளாக வாங்கினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலாவும் வாங்கிக்கலாம் எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இங்கே இது வந்து ஒரு பேர் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ கிராம் வரும் கரெக்டாக மூணு செவன் வரக்கூடிய ஒரு சூப்பர் ஃபினிஷ் சிங் பேங்க் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வெரைட்டி பார்க்கலாம் இது வந்து லைட் வெயிட் வரக்கூடிய க்ராஸ் ஃபினிஷிங் டிசைன் மேட்டி கிளாஸி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும் இதுவுமே நீங்கள் செட்டாக வாங்கி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ரெகுலர் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு சின்ன நியூ எடிஷன் அப்டேட்டட் எடிஷன் இது ரெண்டு பவுண்ட் வரும் இந்த பேங்கில் இதுவுமே லைட் வெயிட்டு உள்ளே உங்களுக்கு அந்த ரப்பர் வளையம் ஒன்று போட்டு கொடுப்பாங்க ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் டெய்லி வேர் பண்ணுறத விட ஃபேன்சியாக வியோ பண்ணுறதுக்கு ஒரு அக்கேஷனுக்கு வியோ பண்ணுறதுக்கு ஃபெஸ்டிவல்காக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுவுமே பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எய்ட்டு டூ பாயிண்ட் டூ கூட அவைலபிள்

நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸோ வியர் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு டிசைனோட டிஃப்ரென்சேஷன் ரொம்ப நல்லா தெரியும் ஓகே நம்ம கையில் வியர் பண்ணோம் அப்படின்னா எது நல்ல பார்வையாக தெரியும் எது நல்ல லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பேட்டர்னில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு வந்து மிரர் ஃபினிஷிங் மாதிரி வரும் சூப்பரான ஒரு கட் டிசைன் நல்லா ஜொலிக்கும் ஒரு மேட்டி அண்ட் கிளாஸி ஃபினிஷிங் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து மூணு பவுன் வருது இதுவுமே வித்தவுட் எனாமல் நார்மலாக இது வந்து எனாமல் வச்சு வரும் இதில் எனாமல் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இப்போ நியூவாக வந்து இது கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே நான் உங்களுக்கு வந்து வி பண்ணி காட்டுறேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு ஒன்னொன்று ஒரு ஒரு பேட்டர்னெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு பேங்கிலி மேலே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக எம்போஸ்டாக வரக்கூடிய ஒரு ப்ரமிட் டிசைன் மாதிரி மேலே வந்திருக்கும் இதுவுமே உங்களுக்கு ஒரு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் வருது அரௌண்ட் இது நல்ல ப்ராடாக இருக்கும் இது வந்து லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஒரு கொஞ்சம் பட்ட பேங்கல் நல்ல சூப்பர் சாஃப்டா இருக்கும் இதுவுமே குத்தாது நல்ல ஃபினிஷிங் சாஃப்டா இருக்கும் நல்ல க்ளாஸியாக இருக்கு இந்த பேட்டர்ல வித்தவுட் என்னாமல் நம்ம நிறைய பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா இது வந்து வித் எனாமல் ஒர்க்கோட வருது எனாமல் அப்படின்ற ஸ்டோன்லாம் கிடையாது அப்படியே தான் இருக்கும் கலர்லாம் போகாது உங்களுக்கு நீங்கள் டெய்லி வேர் பண்ணாலுமே கலர்லாம் போகாது இப்போ நம்ம செட் பேங்கிள்ஸ் பார்த்தோம் இது வந்து உங்களுக்கு கேரளா டைப்பில் வரக்கூடிய சிங்கிள் கடா பேங்கிள் லைட் வெயிட்டு ரெண்டு செவனில் வரக்கூடிய கடா பேங்கிள் இதுக்கு ஸ்க்ரூ எல்லாம் கிடையாது அப்படியே நம்ம வந்து வியா பண்ணுற மாதிரி தான் லைட் வெயிட்டு சைடில் ஃபினிஷிங் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மற்ற செட் பேங்கிள்ஸ் நீங்கள் ஒரு மூணு பேங்கிள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரே பேங்கிள் போட்டாலும் நிறைவாக இருக்கும் இது ஜஸ்ட்டு கம்பேர் பண்ண தான் கையில் போட்டிருக்கேன் மற்றபடி ஏதோ தப்பாக நினைக்காதீங்க ஜஸ்ட் அந்த செட் பேங்கிளுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஒரே ஒரு பேங்கிள் போட்டு உங்களுக்கு போய் ஃபில்லிங் ஆகிடும் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த லெஃப்ட் கை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு நம்ம ரைட் கையில் ஃபில்லப் பண்ணலாம் இப்போது இது வந்து உங்களுக்கு ரெண்டு பவுன் வருது இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கிராம்ங்க புது டிசைன் ஒரு கட் ஃபினிஷிங் பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஃப்ளவர் ஃபினிஷிங் திருப்பியோ கட் ஃபினிஷிங் சொல்லிட்டு மாறி மாறி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராடான ஒரு கிளாஸி பேட்டர்ன் டிசைனாக இது வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரெண்டு சவரன் வரும் ஐ மீன் ஒரு ஜோடி வந்து ரெண்டு சவரன் வரும் நல்லா ப்ராடாகவும் இருக்குது நம்ம நிறைய வளையல் வந்து இந்த வீடியோவில் ரெண்டு சவரனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்த்துருப்போம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா எல்லா டிசைன்ஸுமே நம்ம பார்த்துருப்போம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரனில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது அதேமாதிரி ரெண்டரை சவரனில் நிறைய டிசைன் அவைலபிள் இருக்குது இது வந்து உங்களுக்கு வளைஞ்ச மாதிரி வரும் ஃபுல்லாக வளையாது ஒரு சைட் பிளைன் பேட்டர்ன் ஒரு சைட் வந்து வளைஞ்ச மாதிரி வந்திருக்கும் ஒரு நியூ டிசைன் இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த பேட்டன் ஒரு கேரளா பேட்டன் இது ஆக்சுவலாக இப்போ இந்த காசு மாலைக்குலாம் வந்து மேட்ச் அப் பண்ணுற மாதிரி இந்த பேங்கிள் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இதுவுமே ரெண்டு பவுண்ட் தான் உங்களுக்கு ஒரு பேங்கிள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பேட்டனை டபுள் லேயர் ட்விஸ்டட் பேங்கிள் மாதிரி வரும் நிறைய பேருக்கு பிடிச்ச பேட்டர்ன் இது நல்லாயிருக்கும் மேட்டியாக க்ளாஸியாக மாறி மாறி வரும் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட் ஆக்சுவலாக அந்த டிசைனை இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி தான் கட் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு கழட்டி வைக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நல்ல லைஃப் வரும் இது வந்து கம்பி பேங்கிள் ரெண்டு செவரனில் வரக்கூடிய கம்பி பேங்கிள் இது வந்து கொஞ்சம் கிளாஸ் பேங்கிள்ஸோடு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கெட்டியாக இருந்தது இப்போது ஒரு ரெண்டு பவுன் அப்படின்னா அந்த கம்பி பேங்கிள் வந்து எப்படி லைட் வெயிட்டாக இருக்குமான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நல்லா கெட்டியாகவே இருக்கும் டெய்லி வேரை கூட பண்ணிக்கலாம் இந்த பேங்கிளில் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ராட் பேங்கிள் மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது டிசைன் உங்களுக்கு ஒரு ஜோடி நல்ல ஒரு ப்ராடாக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேரளா பேட்டனில் வரக்கூடிய டிசைன் இந்த இந்த பேட்டன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிளோட வெயிட்டு இது ஆகவே நீங்கள் வந்து சிங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டபுளாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேங்கிலோட வெயிட் பதினேழு கிராம் சம்திங் வருது அண்டு பெஸ்ட்டு வேஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது இது கொஞ்சம் எம்போஸ்டாக வரும் பதினேழு கிராமுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் இன்னும் பார்வையாக ப்ராடாக வந்திருக்கு இந்த ஒரு பேங்கில் வந்து நீங்கள் சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு மற்ற பேங்கிள்ஸோடு போடும்போது ரொம்ப கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த டிசைன் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் மூணு பவுனுக்கு கொஞ்சம் கம்மி பட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பாருங்கள் இந்த கையில் போடுறேன் அவ்வளோதான் அப்படியே ஃபில் ஆகிடும் ஸோ உங்களுக்கு பேங்கிள் வந்து ஒரு ஒரு கடா பேங்கில் நீங்கள் சென்டரில் போட்டாலும் சரி பார்டரில் போட்டாலும் சரி சம்மர் கிராண்டாக தெரியும் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் தெரியுதா ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று ஒன்றா வியோ பண்ணிகிட்டே வந்தேன் நிறைய கட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு டிசைன் இது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா ஒரு ப்ராடான பேட்டர்ன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வரும் செம்ம அழகான ஒரு குட்டி குட்டியான ஒரு ரப்பர் பால்ஸ் டிசைனில் உங்களுக்கு ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க அப்படியே கொல்கத்தா ஃபினிஷிங்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் கொல்கத்தா பேங்கெல்லாம் கிராண்டாக இருக்கும் இல்லையா அதை மாதிரி ஒரு லைட் வெயிட் பேங்கு இதே டைப்பில் நீங்கள் கொல்கத்தாவில் வாங்கணும் அப்படின்னா ஐ மீன் கொல்கத்தா பிரா டைப்பில் வாங்கினோன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் வரும் அதை மாதிரி லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஒரு கேரளா டைப் பேங்கிள் இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கும் அண்ட் இந்துமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேங்கில் சேர்ந்த மாதிரி அதாவது மூணு பேங்கில் அப்படி ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் டுவெண்ட்டி கிராம் சம்திங் வருது இது இந்த பேங்கில் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் எட்நூற்றி எழுபது மில்லி வருது அண்ட் நீங்கள் ஸ்கீமும் அவைலபிள் இருக்குது அவங்களுக்கு பெஸ்ட்டாக நிறைய ஆன்டி க கோல்ட் ஜுவல்லியிலும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நியூ டிசைன் கடாபாகங்கள்லேயே நியூ டிசைன் ஏல மாதிரி ஒரு டிசைன் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதுசாக வந்திருக்கு இந்த டிசைனு நல்ல க்ளாஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே அதே மாதிரி தான் இது நீங்கள் செட்டாகவும் வாங்கிக்கலாம் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் இப்படி வேணால் வாங்கிக்கலாம் அது நம்ம வந்து இவங்க ஷோரூமுக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய லைட் வெயிட்டில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் இவங்களோட பெரிய ப்ளஸே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்லேயும் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்லேயும் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் ஸோ நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் நேரில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேட்டர்னு புதுசாக நல்ல கெட்டி மாடலில் ரொம்ப சூப்பராக இருந்தது இது சிங்கிள் பேங்கில் வியர் பண்ணாலும் ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு அண்ட் சைஸஸ்மே கூட பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்குது சில டூ பாயிண்ட் டென்னும் இருக்குது இதே டிசைனில் என்ன எனக்கு டூ பாயிண்ட் டுவலில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸு இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சம்திங் வரும் கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கும் இது பேரா வாங்கி கையில் போட்டோன்னா நல்ல ப்ராடாக நல்ல பெருசாகவே தெரியும் இந்த பேங்கில் வந்து உங்களுக்கு ரெண்டு செவரனுக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி வரும் என்னாமல் டச்சு இதுவுமே உங்களுக்கு கேரளா பேட்டர்ன் டிசைன் தான் இந்த வரிக்காய் நம்ம பண்ணி ஹாரம்லாம் பார்ப்போம் இல்லையா அதுக்கெலாம் மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த பேங்கிள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் கம்ப்ளீட்டாக வந்து குட்டி குட்டியான ஃப்ளவர் பேட்டனில் ரொம்ப இருந்தது இந்த பேட்டன் இதுவுமே நல்லா வந்து பேரை வாங்கி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எம்போஸ்டாக இருக்கும் மற்ற பேங்கிளோட பார்டர் பேங்கிளை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேங்கிள் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேங்கிள்ஸில் ஒரு பேர் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி கிராம்ஸ் த்ரீ எயிட்டி அந்த மில்லி சொல்லுவாங்களா அந்த கணக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நான் வந்து எவ்வளோ பேங்கிள் பாருங்கள் செட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரன்சேஷன் தெரியுது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கம்பி பேங்கிள் பார்டர் பேங்கிள் கடா பேங்கிள் ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸில் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இவங்க ஷோரூம் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயே பேங்கிள்ஸ்லாம் நல்லா லைட் வெயிட்டில் நல்லா ப்ராடாக எனக்கு ஸ்டோன்லாம் வேண்டாம் பிளெயின் கோல்டுலேயே நான் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வெட்டிங்க்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப பாய்